ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, சற்று முன் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, ஃபிஃப்த்து படித்தவங்க, எயித்து படித்தவங்க, டென்த்து படித்தவங்க, டுவெல்த்து படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்கன்னு சொல்லி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நேர்முக தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, நேரடி பண்ணி நியமனம் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அனைத்து விதமான பதவிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்க போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலையாரி, காவலர், எழுத்தர், இரவு காவலர், அலுவலக உதவியாளர்னு சொல்லி ஏகப்பட்ட பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்க போகிறாங்க. 56 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த அனைத்து பதவிகளுக்குமே வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, எயித்து படித்தவங்க, டென்த்து படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்கன்னு சொல்லி அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்க ஒரு 8 திருக்கோயிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற வகையில் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா கோவிலின் பெயர், அதற்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த திருக்கோயிலுக்கு விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதற்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா, ஒரு சில திருக்கோயிலுக்கு 6/8/2021 கொடுத்துருக்காங்க, ஒரு சில கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 7/8/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நோட்டிஃபிகேஷனுமே இருக்கும். ஓகே, இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மதத்தினை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/8/2021. ஸோ அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காலி பணியிட விவரம், அதாவது பார்த்திங்கன்னா எந்த பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க, சம்பளம் என்ன, கல்வி தகுதி என்னன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8 திருக்கோயிலேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி வாங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட திருக்கோயிலுக்கு நேரில் சென்று 100 ரூபா பே பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. சில நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க, சில நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க உங்களோட திருக்கோயிலுக்கு போகும்போது எப்படி விண்ணப்பிக்கிறது, இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்க 8 திருக்கோயிலுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புகள் இப்போ அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடச்சோம்னா அதற்கான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.